ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு காட் கிட்ட நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கொரோனா இரண்டாவது அலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு. சேஃபாக இருங்க, கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் மாஸ்க் யூஸ் பண்ணுங்க, அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வீட்லயே இருங்க, வெளியே போக வேண்டாம். கொஞ்சம் கஷ்டம்தான் புரியுது, ஆனால் நமக்கு வேறு வழி இல்லை. நம்ம சேனல் டேஞ்சர் பிளாக்ஸ் மூலமாக நான் வந்து உங்களை நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கேன். நான் அந்த இடத்துல இருக்க சில முக்கியமான இடத்தையும் உங்களுக்கு வந்து ஷூட் பண்ணி காட்டியிருக்கேன். ஒரு இடத்துக்கு போய் அந்த இடம் வந்து ஆஹா செம்மையாக இருக்குது அப்படின்னா உடனே கேமரா ஆன் பண்ணி அந்த இடத்துல ஷூட்டிங் தான். அப்படி ஷூட் பண்ணுற இடத்த பார்க்கும்போது என்னோடய டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆகிய உங்களுக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்க மக்கள் அவங்களோட கல்ச்சரை தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேமராவை வேக வேகமாக ஆன் பண்ணி அப்படி நான் ஷூட் பண்ணுறதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, என் கூட சேர்ந்து அந்த இடத்த நீங்களும் பார்த்து சந்தோஷப்படணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக தான். பொதுவாக நம்ம எங்கேயாச்சும் ட்ரிப் போகிறோம் அப்படின்னா நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆனால் நான் உங்கள் கூட அதிகமாக பேசிட்டு வர்றதுனால நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறதா நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ கொஞ்ச நாளாக நம்ம யாராலையுமே வந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியல. ஆல்ரெடி நீங்கள் இந்த தாடியை வந்து பார்த்துருப்பீங்க, ரொம்ப அதிகமாக வளர்ந்துருச்சுல. ஸோ இந்த சம்மர் ஹாலிடேஸ்க்கு நம்ம போக போகிற இடம் மும்பாய். வாங்க லெட்ஸ் கோ. கேட்வே ஆஃப் இந்தியா. ஃபுட்டு ஒன்று மட்டுமே போதும் இந்த பிளேஸை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஹீராஸ் தாபா, ப்ளூபெரி மஃபின், அல்வா பூரி வந்து நான் டேஸ்ட் பண்ண போகிறேன், எக் ஒயிட், ஜீனி தோசை, சாக்லேட், காஃபி, தை வடா வச்சுருக்காங்க, கானாபி, ஜக்காஸ், வடா பாவ், பிரெயின் மசாலா, ஸ்பெஷல் நாச்சினி லட்டு, எக் பூர், ஜார்வாடி பேடா. இதை ரொம்ப அட்ராக்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய தாலி, குல்கந்த் கீர் கதம், தால் பக்வா, 20 ரூபீஸ் இட்லி, பட்டிக்கா மூர்க், மட்கா ரபடி, ஃபிஷ் கொல்லி வடா, எந்த ஊர் போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் தமிழர்களுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அப்படி மும்பையில் இருக்கிற இடம்தான் இந்த அராவி. நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், அவங்க படுற கஷ்டத்தை நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, நம்ம பார்த்ததை கேட்டதை விட இங்கே வாழ்கிறது எவ்வளோ கஷ்டன்றது. நம்ம வீட்டில் இருக்கிற பெட்ரூம் சைஸ் தான் இங்கே சில பேரோட வீடே இருக்குது. நமக்கு ஈஸியாக கிடைக்கிற விஷயத்துக்கு கூட இங்கே சில பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இங்கே எதுவும் அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறது. ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம பல பேர்கிட்ட இல்லை. ஏன், அதுக்கு நம்ம கோட் வேர்டே கூட வச்சுருக்கோம், அது அவங்க சிரிப்பு தாங்க. நம்மளில் சில பேர் கேமராமேன் சீஸ்ன்னு சொன்னால் தான் சிரிக்கவே செய்கிறாங்க. அது இங்கே நிறைய கிடைக்குது, அதுவும் ஃப்ரீயாக. எடுத்துக்கோங்க. டேஞ்சர் பிளாக்ஸ். ஆடிலாம் வளர்ந்துருச்சு, முடி வளர்ந்துருச்சு, கொஞ்சம் ஹேர் கட்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு கட்டிங் போடலாம். சோர் பஜார் ரைஸ் வந்து 2000 ரூபீஸ், வெறும் ஆன்டிக்ஸ் மட்டும்தான். சோர் பஜாரில் வந்து நாங்கள் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணிக்கிறோம். சூப்பர் ஸ்டார் வெல்ஃபேர் அசோசியேஷன் இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய காத்த